Welcome to 5 Star IAS Academy. நாம இப்போ பார்க்க போறது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டம் தமிழ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டம் தமிழ்ல நமக்கு மொத்தம் 3 இயல் இருக்கு. நாம இப்போ பார்க்க போறது 1st இயல். அதுல கல்வி, மூதுரை, துன்பம் வெல்லும் கல்வி, கண்ணென தகும். அதுல கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி, இன எழுத்துக்கள். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது கல்வி, அதுல மூதுரை, பேஜ் நம்பர் 2. இந்த பாடத்துக்கான புக் பேக் க்வெஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 3 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், மாணவர்கள் நூல்களை டேஸ் கற்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் இ, மாசரர். செகண்ட் ஒன், இடமெல்லாம் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, இடம் பிளஸ் எல்லாம். தேர்ட் ஒன், மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மாசு பிளஸ் அற. அடுத்தது ஃபோர்த் ஒன், குற்றம் பிளஸ் இல்லாதவர் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, குற்றம் இல்லாதவர். அடுத்தது ஃபிஃப்த் ஒன், சிறப்பு பிளஸ் உடையார் என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, சிறப்புடையார். அடுத்தது சிந்தனை வினா, அதில் ஃபர்ஸ்ட் ஒன், கல்லாதவருக்கு ஏற்படும் இழப்புகளை பட்டியலிடுக. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது துன்பம் வெல்லும் கல்வி, பேஜ் நம்பர் 4. இந்த பாடத்துக்கான புக் பை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 6 எடுத்துக்கோங்க. மதிப்பீடு, சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், மாணவர் பிறர் டேஸ் நடக்கக்கூடாது. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, தூற்றும் படி. செகண்ட் கொஸ்டின், நாம் டேஸ் சொல்படி நடக்க வேண்டும். ஆன்சர் ஆப்ஷன் இ, மூத்தோர். தேர்ட் ஒன், கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் இ, கை பிளஸ் பொருள். அடுத்தது ஃபோர்த் ஒன், மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, மானம் இல்லா. அடுத்தது சொற்றொடரை அமைத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மனமாற்றம். அதுக்கான சென்டென்ஸ், பெற்றோர் கூறிய அறிவுரையை கேட்டு கந்தன் மனமாற்றம் அடைந்தான். அடுத்தது செகண்ட் ஒன், ஏட்டுக்கல்வி. அதுக்கான ஆன்சர், ஏட்டுக்கல்வியுடன் தொழிற்கல்வியும் பெறுதல் சிறப்பானது. அடுத்தது தேர்ட் ஒன், நல்லவர்கள். அதுக்கான ஆன்சர், நல்லவர்களுடன் சேர்ந்து பழகுதல் இன்பம் தரும். அடுத்தது ஃபோர்த் ஒன், சோம்பல். அதுக்கான ஆன்சர், மாணவர்கள் சோம்பலின்றி சுறுசுறுப்புடன் இருக்க வேண்டும். அடுத்தது சிந்தனை வினா, நீங்கள் படித்து என்னவாக விரும்புகிறீர்கள், ஏன்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது கல்வி கண் திறந்தவர், பேஜ் நம்பர் 7. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 10 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவன் கூறிய காரணம் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. அடுத்தது செகண்ட் ஒன், பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, பசி பிளஸ் இன்றி. தேர்ட் ஒன், படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, படிப்பு பிளஸ் அறிவு. ஃபோர்த் ஒன், காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆன்சர் ஆப்ஷன் ஆ, காட்டாறு. அடுத்தது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அதில் ஆ, வகுப்பு. அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. வகுப்பில் உள்ள அனைவருடனும் அன்போடு பழக வேண்டும். அடுத்தது ஆ, உயர்கல்வி. அதுக்கான ஆன்சர், மாணவர்கள் உயர்கல்வி பெற்று நம் நாட்டிலேயே பணிபுரிய வேண்டும். அடுத்தது இ, சீருடை. இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. பள்ளிக்கு சீருடையில் தான் செல்ல வேண்டும். அடுத்தது கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட் ஒன், குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். ஆன்சர் சீருடை. செகண்ட் ஒன், காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர். ஆன்சர் தந்தை பெரியார். அடுத்தது சிந்தனை வினா, நீங்கள் முதலமைச்சரானால் கல்வி முன்னேற்றத்திற்காக என்னென்ன திட்டங்களை வகுப்பீர்கள்? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நூலகம் நோக்கி, பேஜ் நம்பர் 11.
இந்த பாடத்தில் நமக்கு 1 மார்க்ஸ் இல்லை. அடுத்தது இணை எழுத்துக்கள் பேஜ் நம்பர் 15. இந்த பாடத்துக்கான புக் பேக் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். பேஜ் நம்பர் 16 எடுத்துக்கோங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், மெல்லிணக்கத்திற்கான இணை எழுத்துக்கள் இடம்பெறாத சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்ணில். செகண்ட் ஒன், தவறான சொல்லை வட்டமிடுக. ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வென்றான். அடுத்தது பின்வரும் சொற்களை திருத்தி எழுதுக. பிழை, தென்றல். இதுக்கான திருத்தம் வந்து தென்றல் 2 சுழினா, அந்த இன் போட்டுக்கோங்க. அடுத்தது கண்டம், இதுக்கான திருத்தம் 3 சுழியில், அந்த இன் போட்டுக்கோங்க. அடுத்தது நன்றி, இதுக்கான ஆன்சர் வந்து நன்றி, அந்த ரீ வந்து பெரியரா, அந்த ரீ போட்டுக்கோங்க. அடுத்தது மண்டபம், அதுக்கான திருத்தம் 3 சுழியில், அந்த இது போட்டுக்கோங்க. இதுதான் இதுக்கான சரியான பதில். அடுத்தது மொழியை ஆள்வோம். அதில் படித்து சுவைக்க, யாதானும் நாடாமல் ஊராமல் இன்னொருவன் சாந்துணையும் கல்லாதவாறு. குறள் எண் 397. ஆச்சவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாச்சிசையும் செல்லாத நாடு இல்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தம்மவே. ஆம் ஆயினார் ஆச்சுடனா வேண்டுவது இல். பழமொழி 404. அடுத்தது தொடர்களை நீடித்து புதிய தொடர்களை உருவாக்குக. எடுத்துக்காட்டு பாடம் படித்தான், அதுக்கான ஆன்சர் வந்து பாடம் படித்தான், வகுப்பில் பாடம் படித்தான், தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான், அவன் நேற்று தமிழ் வகுப்பில் பாடம் படித்தான். இதே மாதிரி மழை பெய்தது, அதுக்கு வந்து எழுத சொல்லியிருக்காங்க. இந்த கொஸ்டின்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. மழை பெய்தது, புயல் மழை பெய்தது, தொடர்ந்து புயல் மழை பெய்தது, நேற்று தொடர்ந்து புயல் மழை பெய்தது, சென்னையில் நேற்று தொடர்ந்து மழை பெய்தது. இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது இருபொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்கள் அமையுங்கள். எடுத்துக்காட்டு வந்து கொடுத்துருக்காங்க, ஆடை தைக்க உதவுவது நூல், மூதுரை அறநூல். இதில் வந்து நூல், மாலை, ஆறு, படி, இந்த சொற்களை வந்து பயன்படுத்தி இருபொருள் தரக்கூடிய இந்த சொற்கள் பயன்படுத்தி சொற்றொடர் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு நூல், அதுக்கான ஆன்சர் அவங்க கொடுத்துட்டாங்க எடுத்துக்காட்டில். அடுத்தது மாலை, இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. திருமாலுக்கு அணிவிப்பது துளசி மாலை. அடுத்தது மாலை வெயில் உடலுக்கு நல்லது. அடுத்தது ஆறு, இதுக்கான ஆன்சர் சுவைகள் மொத்தம் 6. நெக்ஸ்ட் ஒன், வைகை ஆற்றில் கனையாறுகளுள் 1. அடுத்தது படி, இதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. நூலை எடுத்து படி. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் வந்து மேலே ஏறுவதற்கு பயன்படுவது படி. அடுத்தது பின்வரும் சொற்களை பயன்படுத்தி சொற்றொடர்களை உருவாக்குக. இங்கே கீழே வந்து ஆசிரியர், மாணவன், கவிதை, பாடம், எழுதுகிறார், எழுதுகிறான், படிக்கிறார், படிக்கிறான், கற்பிக்கிறார். இந்த சொற்களை வச்சு சொற்றொடர் வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆசிரியர் பாடம் படிக்கிறார். மாணவன், நெக்ஸ்ட் ஒன் வந்து மாணவன் பாடம் படிக்கிறான். தேர்ட் ஒன், ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார். இதுதான் இந்த கொஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது உரையாடலை நிறைவு செய்யுங்கள். இதில் மாணவர், வணக்கம் ஐயா. தலைமை ஆசிரியர், வணக்கம் அதி, உனக்கு என்ன வேண்டும்? மாணவர், எனக்கு மாற்றுச் சான்றிதழ் வேண்டும் ஐயா. தலைமை ஆசிரியர், இங்கே எழுதிக்கோங்க, எதற்காக மாற்றுச் சான்றிதழ் வேண்டும்? மாணவன், என் தந்தைக்கு பணிமாறுதல் கிடைத்திருக்கிறது ஐயா. தலைமை ஆசிரியர், அப்படியா, எந்த ஊருக்கு பணிமாறுதல் கிடைத்திருக்கிறது? மாணவன், எழுதிக்கோங்க, மதுரைக்கு பணிமாறுதல் கிடைத்திருக்கிறது. தலைமை ஆசிரியர், அங்கு எந்த பள்ளியில் சேரப்போகிறாய்? மாணவர், அதுக்கான ஆன்சர் எழுதிக்கோங்க, அங்கு அரசு பள்ளியில் சேரப்போகிறேன். தலைமை ஆசிரியர், எழுதிக்கோங்க, நீ யாரை அழைத்து வந்துள்ளாய்? மாணவர், என் அப்பாவை அழைத்து வந்திருக்கிறேன் ஐயா. அடுத்தது கீழே கொடுக்கப்பட்டுள்ள தலைவர்களின் பிறந்த நாள் எந்த நாளாக கொண்டாடப்படுகிறது? அதில் ஃபர்ஸ்ட் ஒன், காமராசர் பிறந்த நாள். ஆன்சர் வந்து கல்வி வளர்ச்சி நாள். செகண்ட் ஒன், டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாள். ஆன்சர் வந்து ஆசிரியர் தினம்.
ராதாகிருஷ்ணனோடைய பிறந்த நாள் வந்து ஆசிரியர் தினமாக நம்ம கொண்டாடுறோம். அடுத்தது தேர்ட் ஒன், அப்துல் கலாம் பிறந்த நாள், அதுக்கான ஆன்சர் மாணவர் தினம். அடுத்தது ஃபோர்த் ஒன், விவேகானந்தர் பிறந்த நாள், அதுக்கான ஆன்சர் வந்து தேசிய இளைஞர் தினம். ஃபிஃப்த் ஒன், ஜவஹர்லால் நேரு பிறந்த நாள், ஆன்சர் குழந்தைகள் தினம். அடுத்தது இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக. அதில் ஃபஸ்ட்டு வந்து கங்கை, பக்கம், வண்டு, மண்டபம், மங்கை, வெந்தயம், தந்தம், பஞ்சு, பச்சை, தக்காளி, மஞ்சள், கம்பளம், குன்று, காக்கை, செங்கடல், தேங்காய். இதில் வந்து இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வந்து வட்டமிடுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து கங்கை, வண்டு, மண்டபம், மங்கை, வெந்தயம், தந்தம், பஞ்சு, மஞ்சள், கம்பளம், குன்று, செங்கடல், தேங்காய். இந்த எழுத்துக்கள் தான் இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்கள். அடுத்தது கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இன எழுத்துக்களை எடுத்து எழுதுக. கீழே வந்து சில சொற்கள் வந்து கொடுத்துருக்காங்க, அதில் வந்து இன எழுத்துக்களை வந்து எடுத்து எழுதுக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் ஃபஸ்ட்டு ஒன்ல சங்கு, அதில் வந்து இங்கு, அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது நுங்கு, அதில் வந்து இங்கு கு, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பிஞ்சு, அதில் வந்து இஞ்சு சு, அதை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வஞ்சம், இந்த இடத்துல இஞ்சு சா, அது ரெண்டும் எழுத்துக்களை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பண்டம், இதில் இன் டா, அந்த ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது சுண்டல், இதில் வந்து இன்னு டா, அதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது வண்டி, அதில் இன் டி, இந்த ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது பந்தயம், அதில் இந்து தா, இது ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பந்து, இதில் இந்து தூ, இது ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கட்கண்டு, இதில் வந்து லாஸ்டில் இன்னு டூ, இந்த ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. அடுத்தது தென்றல், அதில் வந்து இன்னு ரா, இந்த ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. நன்று, இதில் வந்து இன்னு ரூ, இது ரெண்டு எழுத்தையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த சொற்களில் உள்ள இணை எழுத்துக்கள். அடுத்தது பின்வரும் பத்தியை படித்து வினாவிற்கேற்ற விடையளிக்கவும். கீழே ஒரு பத்தி கொடுத்துருக்காங்க. காமராசரின் வீட்டுக்குள் ஒரு சிறுவனும் அவனுடைய தங்கையும் நுழைய முயன்றனர். ஊழியர் அவர்களை தடுப்பதை காமராசர் கவனித்தார். உடனே அவர்களை உள்ளே அழைத்தார். யாரை பார்க்க வந்தீங்க என்று அன்புடன் வினவினார். எங்க அண்ணனுக்கு தேர்வுக்கு பணம் கட்ட அம்மாவிடம் வசதி இல்லை, உங்களை பார்த்தால் என்று சிறுமி கூறி முடிப்பதற்குள் அம்மா அனுப்பிவிட்டாரா என்று காமராசர் கேட்டார். இல்லை, நாங்களாகத்தான் வந்தோம். அம்மா அப்பளம் போட்டு வீடு வீடாக கொண்டு போய் வித்துட்டு வருவாங்க, அதில் வரும் வருமானத்தை வச்சுத்தான் எங்களை படிக்க வைக்கிறாங்க என்று குழந்தைகள் கூறினர். அதனை கேட்டதும் மாடியேறி சென்று பணத்தை கொண்டு வந்து கொடுத்தார். மறுநாள் குழந்தைகள் இருவரும் காமராசரை தேடி வந்தனர். ஐயா, தேர்வுக்கு பணம் கட்டியாச்சு, இந்த ரசீதை அம்மா உங்களிடம் காட்டிட்டு வர சொன்னாங்க என்றனர். அதனை கேட்டு காமராசர் மனம் நெகிழ்ந்தார். இந்த பத்தியிலிருந்து அஞ்சு க்வெஸ்சன்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒன், காமராசரின் வீட்டிற்குள் நுழைய முயன்றவர்கள் டேஸ், ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஆ, சிறுவன், சிறுமி. செகண்ட் ஒன், இந்நிகழ்வு சிறுவனது குடும்பத்தின் எப்பண்பை விளக்குகிறது, ஆன்சர் ஆப்ஷன் ஆ, நேர்மை. அடுத்தது தேர்ட் ஒன், மறுநாள் குழந்தைகள் வந்ததும் காமராசர் மனம் டேஸ், ஆன்சர் நெகிழ்ந்தார். அடுத்தது ஃபோர்த் ஒன், சிறுவனும் சிறுமியும் எதற்காக காமராசின் வீட்டிற்கு வந்தனர். இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து அந்த பேராவில் மார்க் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேராவில் தேர்ட் லைனில் பாருங்கள், யாரை பார்க்க வந்தீங்க, அதிலிருந்து அந்த லைன்லேருந்து ஃபோர்த் லைனில் பாருங்கள் என்று காமராசர் கேட்டார். அது வரைக்கும் அந்த ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிஃப்த் ஒன், காமராசர் செய்த உதவி யாது, ஆன்சர் எழுதிக்கோங்க. ஏழை மாணவன் ஒருவனுக்கு தேர்வுக்கு கட்ட வேண்டிய பணத்தை கொடுத்து உதவினார். இதுதான் ஃபிஃப்த் ஒன்க்கான ஆன்சர். அடுத்தது கட்டுரை எழுதுக. அதில் காமராசர் என்னும் தலைப்பில் கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுதுக. கீழே வந்து குறிப்புகள், முன்னுரை, இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள், முடிவுரை, இந்த குறிப்புகளை கொண்டு கட்டுரை எழுத சொல்லியிருக்காங்க. இந்த க்வெஸ்சனுக்கான ஆன்சர் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த கட்டுரையில் காமராசர் பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய இளமை காலம், கல்வி பணி, நிறைவேற்றிய பிற திட்டங்கள் இதெல்லாம் பார்க்க போகிறோம்.
அடுத்தது மொழியோடு விளையாடு. அதில் கல்விக்கண் திறந்த காமராசர் இத்தொடரில் உள்ள எழுத்துக்களை மட்டும் பயன்படுத்தி புதிய சொற்களை உருவாக்குங்கள். எடுத்துக்காட்டு கண். இந்த இதில் வந்து கல்விக்கண் திறந்த காமராசர் இந்த தொடரை வச்சு புதிய சொற்களை வந்து உருவாக்க சொல்லியிருக்காங்க. ஆன்சர் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட் ஒன் கல்வி, அடுத்தது கவி, தேர்ட் வந்து கதி, வின் கா, அடுத்தது ராசர் திற பில் திறந்த. அடுத்தது முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொறித்து சொற்றொடரை நிறைவு செய்க. அதில் ஃபஸ்ட் ஒன் முளையிலே விளையும் தெரியும் பயிர், இதுக்கான சரியான பதில் வந்து விளையும் பயிர் முளையிலே தெரியும். அடுத்தது செகண்ட் ஒன் ஆக்குவோம் இல்லாமை கல்லாமையை, இதுக்கான சரியான பதில் கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். அடுத்தது கீழ்காணும் கட்டங்களில் உள்ள இணையெழுத்து சொற்களை வட்டமிட்டு தனியாக எடுத்து எழுதுக. இதுக்கான ஆன்சர் வந்து எழுதிக்கோங்க. மண்டபம், சங்கு, மஞ்சள், பந்து, தென்றல். அடுத்தது செயல் திட்டம். காமராஜர் குறித்த செய்திகள் மற்றும் புகைப்படங்களுடன் ஒரு படத்தொகுப்பு உருவாக்கவும். இந்த குவெஸ்டின்கான ஆன்சர் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அடுத்தது நிற்க அதற்கு தக, அதில் என் பொறுப்புகள், நமக்கான பொறுப்புகள் வந்து ஐந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் கல்வியின் சிறப்பை உணர்ந்துள்ளேன். செகண்ட் ஒன் தொடர்ந்து கல்வி கற்பேன். தேர்ட் ஒன் கல்வியால் எனது குறிக்கோளை அடைவேன். ஃபோர்த் ஒன் கல்வியால் சிறந்தவர்களை என் முன்னோடிகளாக கொள்வேன். ஃபிஃப்த் ஒன் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வேன். அடுத்தது கலைச்சொல் அறிவும், அதில் கல்வி எஜுகேஷன், தொடக்கப்பள்ளி பிரைமரி ஸ்கூல், மேல்நிலைப்பள்ளி ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம் லைப்ரரி, மின் படிக்கட்டு எஸ்கலேட்டர், மின் தூக்கி லிஃப்ட், மின்னஞ்சல் இமெயில், குறுந்தகடு காம்பேக்ட் டிஸ்க், மின் நூலகம் இ லைப்ரரி, மின்னூல் இபுக், மின் இதழ்கள் இ மேகசின். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.